Hi friends, welcome to Raji's Kitchen. நேத்தி நான் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். கழுத்து உண்டு தலை இல்லை, உடல் உண்டு உயிர் இல்லை, கை உண்டு விரல் இல்லை, அது என்னன்னு கேட்டிருந்தேன். ஷர்ட் சட்டை தான் ஆன்சர் அதுக்கு. இன்னைக்கு வந்து போண்டா போட்டு மோர் குழம்பு பண்ண போறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் உளுந்து வந்து ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க போறோம். இது வந்து மோர் குழம்புக்கு தேங்காய் அரை முடி தேங்காய், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, ரெண்டு கப் தயிர் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், இவ்வளோதான் இதுக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எடுத்து வச்சிருக்கிற உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் உப்பு போட்டு. இப்போ குட்டி குட்டி போண்டாவா போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவா போட்டுக்க வேண்டியதான். மோர் குழம்புல போட்டால் பெருசாகிடும். ஸோ அதனால் எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக போடுங்க. இந்த மாதிரி எல்லா போண்டாவையும் போட்டுக்கலாம். இப்போ நான் தயிரை வந்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடைஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து போண்டா இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். குட்டி குட்டி போண்டாவா, அதை பாருங்கள், குட்டி குட்டி போண்டாவா போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி சீரகம், அதை அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, நான் அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ அரைச்சதை நம்ம விட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை விட்டாச்சு. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம சில பேர் அரைக்கும் போது தோரம்பருப்பு கூட நீங்கள் ஊற வச்சு போடுவீங்க. நான் பட்ட நான் அது பண்ண மாட்டேன். சில பேர் அரிசி மாவு கூட பண்ணுவாங்க, அரிசி மாவு கூட கரைச்சி விடுவாங்க. இது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் மட்டும்தான் போடுவேன். இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நுரைச்சி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நுரைச்சி வருதில்ல, இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். சில பேர் மஞ்சள் பொடி போடுவீங்க மோர் குழம்புக்கு. நான் வந்து சில டைம் போடுவேன். இன்றைக்கி நான் போடாமல் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. இப்போ இதில் போண்டா எடுத்து வச்சுக்கோ இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டாவது தாளிச்சு வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சு கொட்டணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு மோர் குழம்பு. செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ராஜீஸ் கிச்சனில் போய் என்னோடய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.